எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. படம் வந்து ஃபஸ்ட்டு டார்லிங் முடிச்சுட்டு சாம்கிட்ட கேட்டேன் நான், என்னடா என்ன பண்ணுற அப்படின்னும் போது, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ஒரு ஒரு 6 ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக டார்லிங் முடிச்சு த்ரிஷானந்தராக்கு அப்புறம் வந்து சரி அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது திருப்பி சாம்க்கு நான் கால் பண்ணேன், என்ன என்ன போயிட்டுருக்கு என்னன்னும் போது, இல்லை நான் எதுவும் பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரிவா ஒரு கதை சொன்னியே டார்லிங் அப்போ நல்லா இருந்துச்சு நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். எங்ககிட்ட 2-3 பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சாலிடான பேக்கிங் இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஒரு படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லேட்டாகி வந்ததுனால ஐ தாட் வி நீடட் அ குட் பேக்கிங். அப்போ நான் வந்து சுந்தரராஜன் சார் கிட்ட பேசினேன், என்ன லைக்காக பண்ணுவாங்களா அப்படின்னும் போது ராஜு சார் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி கதை அவருக்கு பிடிச்சிருந்தது, அவர்கிட்ட நான் ஒன்லைன் சொன்னேன். அடுத்த நாள் நரேஷன் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணோம். அவங்க 2.0 பண்ணிகிட்ருக்குற அந்த கேப்பில் நாங்கள் படம் முடிச்சிட்டோம். ஸ்கிரிப்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 ஹியூமரான படம், நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், இல்லை பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இட் பி ஒர்த், நீங்கள் டிக்கெட் எடுத்து போய் பார்த்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிமாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நாங்கள் சொன்ன ஸ்கிரிப்டும் அஜய் சார் கிட்ட சொன்ன மாதிரி எடுத்திருக்கோன்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி தே வில் பி ஹாப்பி வித் த க்ரௌட் ரெஸ்பான்ஸ் அண்ட் த தியேட்டர் ரெஸ்பான்ஸ். ஐ ஹோப் இட் லிவ்ஸ் அப் டு தட். எல்லோருமே தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ராஜு மாலிங்கம் சார், சுபாஷ் கரண் சார், சுந்தரராஜன் சார், எல்லாருமே தேங்க் பண்ணுவோம். ஏன்னா அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. தேங்க்ஸ் டு சாம் ஆண்டன். டார்லிங் வந்து என்னுடைய ஃபஸ்ட் லான்ச்சு, அது வந்து ரொம்ப பயந்தோம் நானும் சாமும். ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, டே இப்போ காலையில் நான் சொன்னேன் டே ஒரே ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே, என்ன ரிசல்ட்னாலும் கரெக்டாக சொல்லிடு அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அவர் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி சொன்னார், ப்ரோ ஹிட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா. அதுக்கப்புறம் 2-3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, ப்ரோ ஹிட்டு ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். மற்றபடி ஹேட் அ கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் சாம் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணன் வசந்த். திருப்பி டார்லிங்க் அப்புறம் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, லைகா பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆனந்தி அவங்க வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர். திருப்பி துஷானந்தருக்கு அப்புறம் திருப்பி வந்து நடிச்சிருக்காங்க, நடிச்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், அவங்க ஸ்கிரிப்ட் பிடிச்சி பண்ணாங்க. ரூபன் கூட வந்து நான் 3 படமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், டார்லிங், த்ரிஷா நயன்தாரா அண்ட் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அயராம எங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் ஆர்ட் டிரெக்டர் உமேஷ், த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ஐ வுட் லைக் டு தேங்க் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ். நிறைய பேர் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஹூ பீன் அ கிரேட் சப்போர்ட். லைட்மேன், லைட்மேன்லாம் வந்து ரியலி அவங்களோட சப்போர்ட் வந்து இட்ஸ் ஃபினாமினல். அவங்க வந்து அவ்வளோ கம்மி சேலரியில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய கிரெடிட்ஸ் வெளில கூட தெரியாது அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டண்ட் பீப்புள், ஸ்டண்ட்டு லைட்மேன் அசிஸ்டன்ட்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க ஒரு ஒரு படத்துக்கும், உங்களை கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். மற்றபடி ஒரு ஜாலியான படம், தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.